ஒரு மனைவியுடைய தம்பி அண்ணன். அவன் தூத்துக்குடி பக்கம் முத்து குடிக்க போனாங்கன்னா கடலுக்கு போட்டில் போவாங்க, கட்டுமரத்தில் போட்டில். அப்புறம் நல்லா நடுவு கடலுக்கு போனோடனே முத்து எடுக்கிறதுக்கு கடலில் குதிப்பான், இடுப்பில் கயிறு கட்டிப்பான், இன்னொருத்தன் போட்டிலே உட்காந்துக்குவான். குதிக்கிறவன் உடைய மச்சான் தான் அந்த இன்னொரு கயிறை மேலே பிடிச்சிருப்பான். இவன் உள்ளே போயிட்டு முத்து கிடைக்கல இல்லை கிடச்சிச்சு என்னை தூக்குன்றத அவன் எடுத்து சிக்னல் கொடுத்தா இவன் மேலேருந்து எழுதணும். ஆனால் இவன் வந்தால் தான் உண்டு, இல்லைன்னா அண்ணன் தம்பியை வச்சுக்க இவனை இப்படியே விட்டா நமக்கு சொத்தில் கொஞ்சம் அதிகம் கிடைக்குன்னா விட்டுருவான். மச்சான் தான் தன்னுடைய தங்கச்சி தாலியை காப்பாற்றணும்னு அவனை கெட்டியமாக பிடிச்சி காப்பாற்றுவான். இந்த மச்சான்ற உறவு அவ்வளோ ஒரு அன்பான ஒரு பற்றானது. அப்புறம் அந்த தெய்வ மச்சான் அது கூட சொன்னால் நம்மளுக்கு எதை பார்த்தாலும் ஒரு குதர்க்கமாக பார்க்குறது. என்கிட்ட ஒரு ஆள் பத்திரிக்கை எடுத்து காமிச்சார், கல்யாண பத்திரிக்கை. சார் என்ன சார் இணைய பத்திரிக்கையில் பார்த்தாப்போ பார்த்தா இவருடைய மாமனார் பத்திரிக்கை கொடுத்துருக்காரு. அதனால் யதார்த்தமான நடிப்புன்னு நீ சொன்னதுக்கு கொஞ்சம் நன்றி சொல்லிக்கிறேப்பா. ரொம்ப சந்தோஷம். இந்த தெய்வ மச்சான் திரைப்படம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர்கள், தம்பிகள், இங்கே மாட்டி தம்பிகள் எல்லாரையும் தம்பி தம்பின்னு கூப்பிட்டு பேர் மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தையா மறந்து போச்சியா. அதனால் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து இதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்கேன். ஐயா யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. பாண்டியராஜ் சாரோட நடித்த அனுபவம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த காலத்தில் நாங்கள் ரசித்த கதாநாயகர்களில் அவர் ஒருத்தர். அந்த காதல் கசக்குதையா அந்த பாட்டெல்லாம் வரக்க முடியுமா? அவங்க வாயால் நான் நல்லா நடித்தேன்னு இந்த திரைப்படத்தில் சொன்னாவே ஐயா என்னால் அதை மறக்கவே முடியாத அண்ணே. அது வந்து அவங்களுக்கு நான் தங்கச்சியாக நடிச்சிருக்கேன், அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் வந்து நல்ல கதாபாத்திரம் எனக்கு கொடுத்துருக்காவ. கொஞ்சம் ஓவர் ஆக்டின்னு சொல்லி அதுக்கப்புறம் அடுத்த திரைப்படத்தில் வாய்ப்பு கொடுக்குறீங்க. இந்த பொம்பளை கொஞ்சம் ஓவரால் அடிக்க போலருக்குன்னு கொடுக்காம போயிருப்பறாவ. அதனால் நல்ல விதமாக எழுதுங்க, நான் கொஞ்சம் பயிற்சி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பி டைரக்டர் தம்பியெல்லாம் வந்து நீ வந்து நல்ல வேலை வாங்கினாவ. ஒரு இங்கே இந்த படம் நடிக்கும் போது நாங்கள் வந்து படத்துக்கு நடிக்க போனோம் அப்படின்னு சாதாரண எல்லாருக்கும் இருக்கக்கூடிய தாட் வந்து என் மைண்ட்லேயும் இருந்திருக்கு. ஈவன் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மார்ட்டினை சந்திக்கும் போது, இந்த படத்தை கேட்டப்போ சந்திக்கும் போதும் எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு நம்பிக்கை இல்லை. அப்போ தான் நான் பிபி ஜோடிகள் அந்த டான்ஸ் ஷோவில் டைட்டிலாம் வின் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம். நம்ம அப்படியே டெலிவிஷனுக்குள்ளே வந்துட்டோம், கண்டிப்பாக சொல்கிறாங்க ஆனால் அது படம் வரைக்கும் போகுமான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இன்மையில் தான் நான் இருந்தேன். இருந்தாலும் ஷூட்டிங் ஆரம்பித்து அது போய் இவ்வளோ தூரம் வந்ததில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் நானுமே வந்து உங்களை மாதிரி ஊடகத்துறையிலேருந்து தான் வந்திருக்கேன், அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் வந்து ஒரு சக ஊடகத்துறை பொண்ணு தான் உங்களை மாதிரியே. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக எனக்கும் சரி இந்த திரைப்படத்துக்கும் சரி கண்டிப்பாக வந்து ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.